ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் அண்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதில் ஓவராலாக 35 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 1. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுன்ற எல்லா டீடெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லைப்ரரியன் அண்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஃபஸ்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா 150 rupees வந்து பே பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா காலேஜ் லைப்ரரியன் அதாவது கவர்மெண்ட் லா காலேஜில் உள்ள காலேஜ் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 vacancy இருக்குது. அண்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா 1 vacancy வந்து இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா 3 vacancy வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செக்ரட்டரியேட் லைப்ரரியில் உள்ள லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 vacancy வந்து இருக்குது. அண்டு கலைஞர் நினைவக நூலகம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 vacancy வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 23 vacancy வந்துருக்கு. அண்ட் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 35. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலரியோட டீட்டெயில்ஸும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லா காலேஜில் உள்ள காலேஜ் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 57,000 to 2,00,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,000 to 2,05,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,000 to 2,00,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செக்ரட்டரியட் லைப்ரரியில் உள்ள லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 to 1,30,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கலைஞர் நினைவக நூலகம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள லைப்ரரியன் அண்டு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,000 to 71,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதர் அலவன்சஸும் சேர்ந்து வரும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வர எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் உள்ள காலேஜ் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 59 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். லைப்ரரி அசிஸ்டன்ட் அண்ட் லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இந்த டிசிப்ளினில் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து இருக்கும். நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்கும். அண்ட் இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 papers இருக்கும். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 150 rupees. அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 200 rupees வந்து பே பண்ணணும். இல்லை நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாமே நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் மூலமாக.
அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸோட டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா January 31 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு January 31 வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 1. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் March 6-8 நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு May 13 and 14 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா July வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ அண்ட் கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு August வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் March 1 இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.